கிறிஸ்துக்குள் பிரியமானோர்களே நாம் இப்பொழுது எரேமியா பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க போகிறோம் பாவத்திலே இருதயம் கடினப்பட்டு ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பதும் அதன்படி நடப்பதும் கடினமான காரியமாய் போய்விடும் ஆகவே தேவன் யூதாவிற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் ஒரு காரியத்தை காண்பித்து அந்த தேசத்திற்கும் ஏன் எனக்கும் உங்களுக்கும் கூட ஒரு அருமையான செய்தியை தருகிறார் பார்ப்போமா இரேமியா தீர்க்கத்தரிசியின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே முதல் ஆறு வசனங்களை பார்ப்போம் என்றால் குயவன் வீட்டிற்கு சென்று சில செய்திகளை தேவ உதவியோடு கற்றுக்கொள்ளும்படி இரேமியா அழைக்கப்பட்டது போல நாமும் அழைக்கப்படுகிறோம் ஆம் அருமையானவர்களே நீங்கள் குயவன் பானை செய்யும் இடத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது அங்கே இரண்டு காரியங்களை குறிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் முதலாவதாக குயவன் பானை செய்கின்ற இடத்திற்கு பின்புறத்திலே அழுக்கான குவியலான களிமண்ணை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு உருவமில்லை அதை குறித்த ஒரு நம்பிக்கையும் யாருக்கும் வராது இது எப்படி ஒரு பானையாக மாற முடியும் என்றே நமக்கு தோன்றும் ஆனால் பானைகள் வரிசையாக செய்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற மற்றொரு இடத்திலே அதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் இந்த களிமண்ணிலே இவ்வளவு சிறந்த பாத்திரமா என்று எல்லாருக்கும் எண்ணம் வரும் பானை செய்யும் இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் பாதி நிலையை அடைந்த பானைகளையும் அங்கே நீங்கள் பார்க்க முடியும் அவைகள் அந்த சக்கரத்திலே பாதி வளைந்த உருவத்திலே காணப்படும் பானை செய்கிறவர்கள் அந்த உதவியற்ற நம்பிக்கையற்ற அழகற்ற மென்மையான களிமண்ணோடு பணிபுரிந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அதை புதிய ரூபத்திற்கு கொண்டு வர கலை நயம் உள்ளவர்களாக நேர்த்தியாக மாற்ற நோக்கமுடையவர்களாக செயல்படுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குத்தான் தேவன் இரேமியாவை அனுப்பி வைத்தார் அங்கே சென்று தேவனுடைய வார்த்தையின் அர்த்தத்தை நேரடியாக பார்க்க தேவன் அவ்வாறு செய்தார் இது ஒரு எளிமையான பிரசங்கம்தான் இரேமியா இங்கே கூறுகின்ற ஆச்சரியமான உயிரோட்டமுள்ள ஓமையிலே நாம் குயவன் யாரென்றும் களிமண் யாரென்றும் அடையாளம் கண்டுகொள்வது எளிது அதிலே கடினம் ஒன்றுமில்லை இதை தேவன் நமக்காக செய்து காண்பிக்கிறார் தேவனே கொய்யவன் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் களிமண் அதேபோல இன்று நானும் நீங்களும் களிமன்தான் பூமியில் உள்ள யாவரும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கொய்யவன் கையில் உள்ள களிமண்ணாகவே இருக்கிறார்கள் இதே போன்ற ஒரு ஓமையைத்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று வாசிக்கிறோம் மேலும் தீமோ தேயுவுக்கு அப்போஸ் நாய பவுல் எழுதும்பொழுது இந்த அருமையான உருவகத்தை எடுத்து செய்தியை கொடுக்கிறார் ரெண்டு தீமோ தேயு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று கூறுகிறார் சரி இப்பொழுது குயவன் செய்கிறதை கவனியுங்கள் அவன் பாத்திரத்தை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறான் அப்பொழுது இந்த பாத்திரம் அதற்கு ஒத்து வரவில்லை அழகுபடுத்தும் போது அது சரியான நிலைமையிலே இருக்க வேண்டும் ஒருவேளை அது மிகவும் கடினமாக இருந்தாலோ அல்லது மிகவும் மென்மையாக இருந்தாலோ இதை செய்ய முடியாது ஆகவே இதை ஓரமாக வைத்து விடுகிறான் பின்னர் அதை எடுத்து வேறொரு பாத்திரமாக செய்கிறான் இந்த பகுதியிலே நாம் இரண்டு விதமான காரியங்களை பார்க்கலாம் குயவன் பலன் மற்றும் களிமண்ணின் தன்மை அதே இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தேவநாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று பார்க்கிறோம் ஆம் தேவன் ஒரு சிறந்த குயவன்தான் நாம் இப்பொழுது எரேமியாவுடன் கூட குயவனுடைய வீட்டிற்கு சென்று அங்கே நடக்கும் பணிகளை தொடர்ந்து பார்ப்போம் அந்த குயவன் ஒரு பழைய சக்கரத்தை வைத்துக் கொண்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சக்கரத்தை சுற்றுவதற்கு காலினாலே கால் மிதிப்பானை அழுத்தி சுற்றிக் கொண்டான் அவ்வாறு சக்கரம் சுற்றும் பொழுது தன் கைகளினால் இந்த பானையை நயம்பட உருவாக்குகிறான் இப்பொழுது இதிலே காணப்படுகிற முதலாவது கொள்கையை பாருங்கள் தேவன் சர்வ வல்லவர் அவர் பானையின் மீது முழு அதிகாரமும் வல்லமையும் உடையவர் எந்த ஒரு களிமண்ணும் குயவனை தடுத்து நிறுத்தவோ தன்னுடைய உரிமையை கோரவோ முடியாது எந்த ஒரு களிமண்ணும் குயவனுடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கவும் முடியாது அதே போல குயவனின் திட்டத்திலே மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது மேலும் குயவனை எதிர்த்து பேசும் அதிகாரமும் களிமண்ணிற்கு கிடையாது குயவனுடைய சக்கரத்திலே இருந்து கொண்டிருக்கும் களிமண் தான் நினைத்த பொழுது எழுந்து போய்விட முடியாது குயவன் கையிலே இருந்து அவனுக்கு ஒத்து போவதைத் தவிர அதனால் வேறு ஒன்றும் செய்ய இயலாது இதே போல தேவனுடைய இறையாண்மையை அதாவது சர்வ வல்லமையையும் விளக்குகிறதற்கு வேறு எந்த ஓமையும் உலகத்திலே சொல்ல முடியாது கர்த்தர் குயவன் மனிதன் அவர் கையில் உள்ள களிமண் இன்றைய சமுதாயத்தினருக்கு இந்த கருத்து பிடிக்காததால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் ஏனென்றால் இப்பொழுது சுதந்திரத்தை பற்றிய கருத்து முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது போராட சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் இவ்வாறு அநேக சுதந்திரங்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் எல்லாரும் சுதந்திரமாகவே வாழ விரும்புகிறார்கள் இதற்கு மத்தியிலே தேவனுடைய உரிமைகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் நாம் காணப்படுகிறோம் தேவன் எதிர்த்து போட்டியிட முடியாத அதிகாரம் உடையவர் அவருடைய சித்தத்தை மீறக்கூடாது இது நெகிழும் தன்மையற்றது தேவனுடைய அதிகாரமே இறுதியிலே வெற்றி இருக்கிறது இந்த உலகத்தை தனக்கேற்றபடி உருவாக்கவும் வடிவமைக்கவும் செயல்பட வைக்கவும் எதிர்நிற்க முடியாத அதிகாரம் உடையவராக தேவன் காணப்படுகிறார் ஆம் அருமையானவர்களே நீங்களும் நானும் அவருடைய கையிலே மண்ணை போல இருக்கிறோம் இதை அவர் தமது சித்தப்படி எடுத்து கொண்டு போகிறார் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இல்லை அவருக்கு ஆலோசனைக் குழு ஒன்றுமில்லை அவருக்கே எல்லா அதிகாரமும் இருக்கின்றன அவர் தேவன் தேவனை பிரியப்படுத்த ஏங்கிக் கொண்டிருக்கும் உலகத்திலே நீங்களும் நானும் வசிக்கிறோம் ஒரு மனிதன் செய்யும் கலகமானது அவருக்கு ஒன்றுமில்லை அது தேநீர் கோப்பைக்குள் எழும்பும் புயல் காற்றைப் போல அவருக்கு இருக்கிறது நிலவு மண்டலத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்திலே நம்முடைய பூமி அண்ட சராசரத்திலே ஒரு புள்ளியைப் போலத்தான் காணப்படுகிறது இதில் தேவன் தம்முடைய ரதத்தில் மகிமையாக உலாவி வருகிறார் தேவனுடைய வார்த்தை அவரை குறித்து என்ன சொல்கிறது நினைவிருக்கிறதா ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஓராம் வசனங்களை பாருங்கள் இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்கிறார் பென்சல் என்பவர் இவ்வாறு எழுதுகிறார் தாங்கள் எந்த விதத்திலும் தேவனால் கைவிடப்படுவதில்லை என்று யூதர்கள் நினைத்தார்கள் அதே போல புரஜாதியார் எந்த சூழ்நிலையிலும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்றும் அவர்கள் நினைத்தார்கள் ஆம் அவர்கள் எண்ணம் தவறாகிவிட்டது நம்முடைய தேவனே எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம் உடையவர் அடுத்ததாக களிமண்ணை குறித்த காரியங்களை பார்க்கிறோம் இந்த களிமண் உருவமற்றது உயிரற்றது தன்னால் எதையுமே செய்ய முடியாது அது சகதி போன்று உள்ளது பொருத்தமற்றது இயக்க ஆற்றல் இல்லாதது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் சங்கீதம் நூற்று மூன்று பதினான்கிலே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று சொல்கிறார் ஆம் தேவன் நம்மை மண்ணென்றே நினைக்கிறார் ஆனால் நாம் அநேக வேளைகளிலே இதை மறந்து போய்விடுகிறோம் கொயவனுடைய கையிலே உள்ள களிமனை பாருங்கள் அந்த களிமண்ணிற்கு எந்த விருப்பமும் இல்லை எந்த உரிமையும் இல்லை அது உதவியற்ற நிலையிலே நம்பிக்கையற்ற நிலைமையிலே இருக்கிறது வேதம் இதை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கலாம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இபேசியருக்கு பவுல் என்ன சொல்கிறார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்கிறார் எபேசியர் ரெண்டு பன்னிரெண்டையும் பாருங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவ நற்றவர்களுமாய் என்று நினைத்து கொள்ளுங்கள் இங்கே மனிதனுக்கு கூறப்படுகிற காரியங்களுக்கும் களிமண்ணின் தன்மைகளுக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அப்போஸ் நாய பவுல் ரோமர் கெழுதுகிற காரியத்தையும் ரோமர் ஐந்து ஆறிலே அன்றியும் நாம் பல நற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் என்று சொல்கிறார் நீங்களும் நானும் இதைத்தான் உணர வேண்டியது அவசியம் நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் நாம் எல்லாரும் அவருடைய கையில் உள்ள களிமண்ணாக இருக்கிறோம் நாம் நம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து கிடந்தோம் பலனற்றவர்களாயிருந்தோம் தேவனோ வல்லமை உள்ள ஒரு குயவன் ரோமர் ஒன்பது பதினாறு பாருங்கள் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம் ஆம் தேவனே எல்லாவற்றிற்கும் பொறுப்புடையவராயிருக்கிறார் எவரும் தேவனிடத்திலே உரிமை கோர முடியாது இதற்கு முந்தைய வசனத்தையும் நாம் பார்க்கலாம் அதிலே அவர் மூசையை நோக்கி எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ இருக்க இரக்கமாயிருப்பேன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ மேல் உருக்கமாயிருப்பேன் என்று சொல்கிறார் மோசே தேவனிடத்திலே மன்றாடிய போது தேவன் அவனை நோக்கி மோசே நான் உன் ஜபத்தை கேட்பேன் நீ மோசேயாக இருப்பதனால் உன் ஜபத்தை நான் கேட்கப் போகிறேன் என்று நினைக்காதே நான் உன்மேல் இறக்கப்பட்டதனால் உன் ஜபத்தை கேட்பேன் என்று பதில் கூறினார் இந்த தான் தேவன் அவனுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் தேவன் எந்த மனிதனையும் ரட்சிக்க என்பது அவருடைய கடமை அல்ல தேவன் தம் விருப்பப்படி செயல்படுகிறவர் அவர் நீதியுள்ளவர் பரிசுத்தமானவர் இது தேவனை விட்டு தூரம் போன உலகம் இது இப்படியே இதுவரை இருந்து வந்திருக்கிறது இனியும் தேவன் மீட்கும் வரை அப்படித்தான் இருக்கப் போகிறது இதை எவரும் எதிர்த்து தேவனிடம் வாதாட முடியாது